டியூப் தமிழ் வணக்கம். நாளை விடிந்தால் ஸ்ரீலங்காவில் என்றுமே நடைபெறாத புதிய முறையிலான ஜனாதிபதி தேர்தல். இரு வேட்பாளர்களும் மிக நெருக்கமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா போட்டியிலிருந்து பின்வாங்கியதால் ரணில் விக்ரமசிங்காவினுடைய வெற்றி அவரின் பழைய தேர்தல் தலை விதிகள் போல இம்முறையும் கடைசி நேரத்தில் பெரும் பல பரீட்சைகள் சிக்கியிருக்கின்றது. காகம் இருக்க பனம்பழம் விழுந்ததாம். இது ஒரு சதுரங்க பலகை. ரணிலை கொண்டு வர வேண்டும் என்ற பிராந்திய சக்திக்கும் அவரை கொண்டு வரக்கூடாது என்ற அதற்கு எதிரான பிராந்திய சக்திகளுக்கும் இடையே நடைபெறும் காய் நகர்த்தல்களில் ரணிலின் பின்னால் நிற்பவர்களுக்கு விழுந்திருக்கும் பலத்த அடி இது. நம்ப முடியவில்லை. இனி இன்று இரவு நடக்க போவது அதிக பணமுள்ளவன் யார் என்ற கடைசி போட்டா போட்டிக்குள் விவகாரம் நுழையக்கூடிய அபாயம் இருக்கின்றது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. இதை நன்கு உணர்ந்து கொண்ட பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எச்சரிக்கை போல எழுதிய கடிதத்தில், இயேசுநாதரனுடைய கடைசி ராப்போசனம் போல, 30 வெள்ளிக்காசிற்காக காட்டி கொடுத்த ஜூதாஸ் கதை போல, இன்று இரவு நீங்களும் நடக்க கூடாது என்று கேட்டிருக்கின்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த நாடு குப்புற விழ காரணம் என்ன? பிணை முறியை கொப்பு போல முறித்தெடுத்தது முதல் மத்திய வங்கி பணப்பட்டியை வழித்தெடுத்து கடைசி வரை நக்கி முடித்தது வரை அடங்காத பணப்பசியும் ஊழலினாலும் தானே இந்த நாடு விழுந்து விட்டது. ஐயா, இனியாவது தனி ஒருவர் வெற்றிக்காக பணம் வாங்கும் ஊழல் முயற்சிகளில் சிக்கப்படாமல் போராடிய மக்களுக்காக வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இந்த தேர்தல் ஸ்ரீலங்காவின் தலைவிதி. இனி உலகில் எந்த சக்தியால் தீர்மானிக்கப்பட போகிறது என்பதையும் முடிவு செய்ய போகின்ற தேர்தல். இதற்கு மேல் அங்கிருக்கும் மக்களுக்கு வேறொரு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இந்த நூற்றாண்டில் இல்லை. இனி நமக்கு பிராந்திய சக்திகளை விட நம்மை நாமே சுயமாக தீர்மானிக்க வேண்டும். அதற்கான கடைசி வாய்ப்பு இது. எனவே இந்த இடத்தில் நிற்கின்றது ஸ்ரீலங்கா ரயில் வண்டி. தயவு செய்து தப்பான பழைய முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். இதனால்தான் இதுவரை காலமும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சந்தித்த அதிகார மாற்றத்திற்கு முந்திய இரவுகளையெல்லாம் விட இது ஆபத்தான இரவாக இருக்கின்றது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்பது போல இந்த ராத்திரியும் சாட்சி இல்லா இரவாகும் என்பது தெரியும். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் யாருக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள் என்பது வெற்றி தோல்வியில் நமக்கு தெரியும் என்றிருக்கின்றார். நீங்கள் இரவில் தவறுக்கு விலை போனால் தேர்தல் முடிவில் சூரிய வெளிச்சம் உங்களை அடையாளம் காட்டும். இந்த நேரம் பணத்திற்கு விலை போகாத பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆத்மீக ரீதியாக கொடுத்த குரலின் முக்கிய புள்ளிகள் என்ன? இது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அல்ல, இந்த அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் அவசியம், அவசியம், அவசியம். மக்கள் இரத்தம் சிந்தாது தாம் பெற்ற புரட்சி வெற்றியை ஜனநாயக மரபை பின்பற்றி கடைசியில் தாமே அனுபவிக்காமல் பாராளுமன்றத்திடமே கொடுத்துவிட்டு கடைசி பரீட்சையாவது ஒழுங்காக எழுதி முடியுங்கள் என்று உங்களை கடைசி முறையாக நம்பி தந்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள். 225 பேரிலும் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று போராடிய மக்கள் கடைசியில் உங்களை மதித்து உலக நாடுகள் சொல்வதை கேட்டு நம்பி உங்கள் கையில் தாங்கள் போராடிய செல்வத்தை ஒப்படைத்திருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த செல்வத்தை உடைத்தெறிந்து நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். இந்த நேரம் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியது அதிகார வெறிக்கு தீன் போடுவதா, இல்லை மக்கள் கண்ணீரை துடைப்பதா என்பதுதான். கண்ணின் மணிகளே, கண்ணீர் துளிகளே.
நீங்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு நடந்ததை ஒரு தடவை இந்த நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்தால் இனியும் நீங்கள் அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் ஒரு காலமும் ஆசைப்பட மாட்டீர்கள். அவர் மட்டும் அல்ல, அதற்கு முன்னர் இலங்கையை ஆண்ட ஜனாதிபதிகளும் என்ன ஆனார்கள்? பதவியை ஏற்க முன்னர் அவர்களுக்கு நாட்டில் இருந்த புகழை எல்லாம், பதவியில் இருந்து செய்த அடாவடித்தனங்களினால் எல்லாவற்றையும் இழந்து யாருமே மதிக்காத மனிதர்களாக பதவியை விட்டு வெளியேறி இருக்கின்றார்களே என்று வரிசை கட்டி நிற்கும் அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். பதவிக்கு வந்து இந்த நாட்டில் நல்ல பேர் எடுத்தவர் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். இன்று இந்த நாடு சர்வதேச மன்றில் அவப்பெயர் சுமந்து தலை குனிவடைய என்ன காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு பொறுப்பு பதவி விலகிய ஜனாதிபதியின் செயல்கள். 1, தொலைநோக்கற்ற தன்னிச்சையான அவருடைய முடிவு. 2, பரந்துபட்ட சகல இடங்களிலும் ஊழலும் மோசடியும் அவர் செய்தார். 3, சட்டத்தை அரசியல் ஆதிக்கத்தின் இரும்பு கரங்களுக்கு அடிபணிய வைத்தார். இதனால் நீதிமன்று இருந்தென்ன இல்லாமல் போயென்ன என்ற நிலையை உருவாக்கினார். இப்படிப்பட்ட பேராசை ஊழல் நிறைந்த தலைமை இனியும் அதிகாரத்திற்கு வந்தால் வரச் செய்தால் ஏழை மக்கள் நடத்திய போராட்டத்தை மூழ்கடித்தது நீங்கள்தான் என்ற குற்றத்தை வரலாறு பேசும். ஏழ்மை அடைந்து, என்றுமில்லா வறுமை நிலை அடைந்து மக்கள் இந்த பாவம் நிறைந்த அரசை நீக்கி ஆறுதலை கேட்கின்றார்கள். பிளீஸ் வஞ்சித்து விடாதீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். நாட்டு மக்களின் ஒட்டு மொத்த பொது கருத்திற்கு முரணான ஒரு முடிவை பாராளுமன்றத்தில் கூடி நீங்கள் எடுத்து அதி உன்னதமான பாராளுமன்றத்திற்கு களங்கம் கற்பித்து விடாதீர்கள் என்று கேட்டிருக்கின்றார். இனி நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மக்கள் சரியாக உணர்ந்து போராடி பெற்ற வெற்றியை அதற்கு மேல் கொண்டு சென்று அராஜகத்தை விளைவிக்காது ஜனநாயகத்தை காத்து நாட்டை காத்து இன்று அமைதி காத்து காலிமுக திடலில் நிற்கின்றார்கள். செய்வது எது, செய்யக்கூடாதது எது என்று நம் மக்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இந்த நிமிடம் வரை உங்களுக்கு தெரியவில்லை என்பதை உங்கள் நெஞ்சங்களை தொட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் என்கின்றார். ஒவ்வொருவரும் அச்சமின்றி கட்சி பேதங்களை துறந்து மக்களுக்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். வாக்களிக்க முன் நீங்கள் யாரால் தெரிவு செய்யப்பட்டீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். உங்களை தேர்வு செய்து அனுப்பியது மக்கள். நீங்கள் தரமானவர்கள் என்று உங்களுடன் போட்டியிட்டவர்களை தோற்கடித்து உங்களை வெல்ல செய்தது மக்கள். ஆகவே அந்த மக்களை தோற்கடித்து விடாதீர்கள். ஆகவே மக்களுக்காக வாக்களிக்க வேண்டுமா, இல்லை பதவி வரிக்கு பின்னால் போக வேண்டுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வாய்ப்பு மீண்டும் வராது. இந்த மகத்தான தருணத்தில் தவறிழைத்து விடக் கூடாது. எத்தனையோ மகத்தான தருணங்களையெல்லாம் நீங்கள் தவறிழைத்துத்தான் இன்று இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இது கடைசி பஸ், பிளீஸ் ஏறிவிடுங்கள் நீதியாக என்கின்றார். இன்று மக்கள் ஒரு மகத்துவத்தையும் மாற்றத்தையும் விரும்புகின்றார்கள். அதை நீங்கள் செய்யுங்கள் என்று உழைக்காத உங்களிடம் கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதிகாரத்தை நாடுவதல்ல, மகாத்மா காந்தி பிரதமராக வர வாய்ப்பிருந்தும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தாரே, அங்குதான் உண்மை நிற்கின்றது, அரசியல் நிற்கின்றது என்று முடித்திருக்கின்றார். பேராயர் சொல்வது உண்மைதான். ஆனால் 74 வருடங்களாக ஊழல் பாரம்பரியத்தை எப்படி ஐயா விடுவது? மக்களையும் பணம் கொடு, இதற்கு கொடு பணம், அதற்கு கொடு பணம் என்று ஒரு சிறிய வேலை வாய்ப்பிற்கு கூட பணம் பறித்து பிழைத்து வாழ்ந்த நாங்கள் மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றியதே அரசியல்வாதிகளாகிய நாங்கள் தானே. மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று இந்த நாட்டை ஊழல் குட்டிச்சுவர் ஆக்கியதும் அரசியல்வாதிகளாகிய நாங்கள் தானே. எதற்கு போனாலும் லஞ்சம், திரும்பிய இடமெல்லாம் லஞ்சம், ஏழையை எட்டி உதைக்கும் நிர்வாகம், காரியாலயங்களில் தூங்கி கிடக்கும் ஊழியர்கள், கோயிலில் கூட பணக்காரனுக்கே சிறப்பு தீப ஆலாபனை,
நமக்கு திறமை தேவையில்லை. பணத்தை எவ்வழியிலானும் தேடிக்கொண்டால் லஞ்சத்தை வாங்கி அந்த லஞ்சத்தை கொடுத்து பஞ்சமா பாதகம் செய்யலாம் என்று செய்து விட்டோமே. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு எதிர்கொள்வார். இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் என்ற நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களா என்ற கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது. இந்த கூட்டத்திலே யாராவது ஒருதன் திருந்தினால் எல்லோரும் சேர்ந்து அவனை விரட்டி விடுவீர்கள் என்பது தெரியும். களநிலை இப்படி இருக்க எப்படி மக்களுக்காக திருந்துவது என்று கேட்கின்றீர்களா? சவால்தான். ஆனால் ஆர்ப்பாட்ட நெருப்பு இன்னமும் அணைந்து விடவில்லை. அது மீண்டும் எரிவதற்கு தயாராக நீறு பூத்த நெருப்பாகத்தான் இருக்கின்றது. மறந்து விடாதீர்கள். நாளைய வாக்களிப்பில் மக்களை பாராளுமன்று மதிக்காவிட்டால் கோட்டா ரணிலுக்கு நடந்ததுதான் 225 பேருக்கும் நடக்கும். உங்களுக்கு அடுத்த தேர்தலில் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். உங்கள் சந்ததிக்காக நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும் பறிபோய்விடும். மறந்து விடாதீர்கள். ஆகவே இப்பொழுது மக்கள் பக்கமாக நில்லுங்கள். நாளை மக்கள் உங்களை வெல்ல செய்வார்கள் என்று அந்த கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்றம் மக்களை படைக்கவில்லை, மக்கள்தான் பாராளுமன்றத்தை படைத்தார்கள். மறந்து விடாதீர்கள். இந்த செய்தி வாக்களிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களித்த பின் மக்கள் சிந்திப்பதற்கும் உதவியாக பேராயிரனுடைய கருத்துக்களை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.